ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பண்ண போகிறேன். ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் வந்து இன்னைக்கு வெங்காயமும் உருளைக்கிழங்கும் வச்சு இன்னைக்கு வெங்காய போண்டா பண்ண போகிறாங்க. உருளைக்கிழங்கு வெங்காயம் போண்டா பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெங்காயத்தை வந்து நீங்கள சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எடுத்து கழுவி நல்லா அவிச்சு எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையும் வச்சு இன்னைக்கு வெங்காயம் உருளைக்கிழங்கு போண்டா பண்ண போகிறாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு போண்டா பண்ணதுக்கு நாலு வெங்காயம் இந்த மாதிரி நீள சைஸில் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். கையை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. உறுதி உறுதியாக வேணுங்க. இந்த மாதிரி கையை கொண்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதில் அரை ஸ்பூன் வரமிளகாத்தூள், அரிசி மாவு ஒரு நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மைதா மாவு ஒரு மூணு ஸ்பூன், கொத்தமல்லி தழங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு லாஸ்ட்டில் போடணும். இப்போயே போட்டாச்சுன்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி விட்டு வந்துடுங்க. அதனால் உருளைக்கிழங்கு மசாலாலாம் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டில் உப்பு ஆட் பண்ணிடலாம். ஒரு பிளேட் மட்டும் மூடி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்துருக்கேன். நல்லா சாஃப்ட்டாக அவிச்சு எடுத்துக்கோங்க. கையை கொண்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கணுங்க. விஸ்க் இருந்தனா அதை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. மசிச்சு எடுத்தாச்சுங்க. எல்லாத்தையும் மசிச்சாச்சு. இதுக்கு மசாலா தேவையானது போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், பெப்பர் பொடி அரை டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுங்க, மிளகாய் ஒரு மிளகாய், மல்லித்தழை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளுக்கு எந்த சைஸில் உருண்டை தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணுங்க. உருண்டை பிடி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. கையில் கொஞ்சம் கொண்டு எண்ணெய் தடவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சோன்னா கையில் ஒட்டாமல் கிடைக்குங்க. லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவுனீங்கன்னா கையில் ஒட்டவே ஒட்டாதுங்க உங்களுக்கு. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஒரே சைஸில் எடுக்கணுங்க. ஒரே அளவோடு எடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. சூப்பராட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்க மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இதில் வந்து மேலே கோட்டிங் காண்டி மைதா மாவுங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஒரு நாலு ஸ்பூன் மைதா மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தில் வந்து உப்பு மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிடலாங்க. உப்பு ஆட் பண்ணியாச்சு, மஞ்சள் தூள் ஆட் பண்ணியாச்சு. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க மசாலாவை இதுக்குள்ளே வச்சு உருண்டை பிடிச்சிக்கணுங்க. ஒரு உருண்டை எடுத்து மைதா மாவில் இந்த மாதிரி முக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தான் வெங்காயத்தை வந்து நம்ம உருண்டை பிடிக்கும்போது உருதாமல் கிடைக்குங்க. வெங்காயத்தை மேலே அள்ளி போட்டு அப்புறமா நம்ம உருண்டை பிடிங்க. உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லா பிடிச்சிக்கிடுங்க. மைதா மாவு நம்ம மேலே கோட்டிங் கொடுத்துருக்கனால உருண்டை பிடிக்கும்போது அதில் நல்லா கோட்டிங் பிடிச்சி விடணும். பாருங்கள், சூப்பராட்டு வெங்காயம் பரம் அதில் பிடிச்சிருச்சு. இதேமாதிரி இன்னொரு உருண்டை ஊட்டி காட்டுதா உங்களுக்கு. ஃபஸ்ட் வந்து மைதா மாவில் முக்கி இப்படி போட்டு வெங்காயத்தை மேலே அள்ளி வச்சுக்கணுங்க. அள்ளி வச்சுட்டு அப்படியே ஒரு கைப்பிடி அளவு வெங்காயத்தை எடுத்து அப்படியே உருட்டினேன்னா உங்களுக்கு வந்து நல்ல உருண்டை கிடச்சிக்கிடுங்க. வெங்காயமும் நம்ம உப்பு போடும்போது கொஞ்சம்
உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக கிடைக்கும். நல்லா உருண்டை பிடிச்சாச்சு, எல்லாத்தையும் எண்ணெய் காஞ்சிருச்சு, எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பில் போட்டதுக்கப்புறமா அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க, மீடியம் செல்லியில் வச்சு வேக விடுங்க. வெங்காயம் கருகிரும், டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு கிளாஸ் காப்பியும் வெங்காயம் உருளைக்கிழங்கு போண்டா வச்சு காப்பி குடித்தோம்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். பார்க்கையிலே அவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சூப்பராட்டு வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஜாரியில் வச்சு எண்ணெய் வடியை வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கிறதையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஒன் பை ஒன்னாக போடுங்க. திருப்பி கொடுத்துக்கலாம். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க கிண்டி கொடுங்க, ஒன்று போல் வேகுங்க. ஒரே சைடாக நீங்கள் அப்படியே போட்டிருந்தீங்கன்னா ஒரு சைடு வெங்காயம் கருவிடும், ஒரு சைடாக வேகாமல் கிடைக்கும். எல்லாம் நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சுங்க. சூப்பராக உருளைக்கிழங்கு வெங்காய போண்டா ரெடி. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அட்டகாசமாக இருக்குங்க. பார்க்கையிலே நாக்கில் எச்சு வருது, சாப்பிடணும் போல் இருக்கு. ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக பண்ணுங்கள், ஸ்கூல் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸுக்கு பண்ணி கொடுத்து விடுங்க. எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். பார்க்கையில் சூப்பராட்டு வெங்காய போண்டா பண்ணியாச்சுங்க. உருளைக்கிழங்கு வெங்காய போண்டா சூப்பராட்டு உருளைக்கிழங்கு வெங்காய போண்டா பண்ணியாச்சுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்க ஏதோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராட்டு அட்டகாசமாக பண்ணியாச்சுங்க. பார்க்கறக்கே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் போட்டு பண்ணும்போது. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் இந்த ஸ்டுடியோவில் சந்திப்போம். பாய்.